அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். இன்றைக்கு யூதர்களுடைய வைபர், அதே போன்று டேங்கோ, ஃபேஸ்புக் போன்றவைகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. இதை முஸ்லீம்கள் பயன்படுத்தலாமா என்று கேட்டிருக்கிறார். பொதுவாக வந்து ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லீம் வந்து உலகத்தில் வந்து எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், ஆனால் அனுபவிப்பது அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா எதை ஹலால் என்று சொல்கிறானோ அதனை அனுபவிக்க வேண்டும், எதை ஹராம் என்று சொல்கிறானோ அதனை விட்டுவிட வேண்டும். சில விடயங்கள் இருக்கிறது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில நவீன விடயங்கள். உதாரணமாக இப்போது நீங்கள் கேட்டது போன்று யூதர்களுடைய, அதே போன்று அமெரிக்கர்களுடைய இப்படியான சில படைப்புகள், உருவாக்கங்கள். இதனை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால், எங்களுக்கு அத்தியாவசியமாக எது தேவையோ அவைகளை நாங்கள் பயன்படுத்தலாம். உதாரணமாக இன்றைக்கு சமூக வலை சாதனங்களில் இருக்கக்கூடிய இப்படியான இந்த, அதாவது சாஃப்ட்வேர்களை பொறுத்த வரைக்கும் இது இன்றியமையாது. இதை நாங்கள் எதற்கு பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால், நாங்கள் சில வேளை எங்களுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம். அப்போ அதனால் வந்து இந்த பயன்பாட்டை பொறுத்த வரைக்கும் யூதர்கள் இதை செய்திருக்கிறார்களே, இல்லை அமெரிக்கர்கள் வந்து இதனை உருவாக்கியிருக்கிறார்களே அப்படி என்று நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால், இந்த உலகத்தில் வந்து நாங்கள் எதையுமே பயன்படுத்த முடியாமல் போய்விடும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நாங்கள் தவிர்க்கலாம். உதாரணமாக ஒரு சேவை இருக்கிறது, அந்த சேவை அத்தியாவசியமற்ற ஒரு சேவை, ஆனால் அவைகள் வந்து இந்த யூத சமுதாயத்துக்கு அல்லது அமெரிக்க சமுதாயத்தினுடைய நலன்களுக்கு, அவர்களுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்கு அது பயன்படுகிறது என்றால், முஸ்லீம்கள் அதனை விட்டு ஒதுங்கிக் கொள்ளலாம், அதனை புறக்கணிக்கலாம். அப்போ எல்லாவற்றையும் புறக்கணிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு ஒரு முஸ்லீம் வர முடியாது, அது வரவும் கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள், யூதர்களோடு அவர்கள் அடமானம் வைத்திருக்கிறார்கள். யூதர்களுக்கு தங்களுடைய நிலங்களை ஹைபர் யுத்தத்தின் போது அதை கொடுத்து அதனை வரக்கூடிய வருவாயை எடுத்து செலவு செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் அந்த பங்கை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ இப்படி எங்களுக்கு முடியுமான அல்லது தேவையான விடயங்களுக்கு நாங்கள் அவர்களோடு சேர்ந்து இப்படியாக அவர்களுடைய உருவாக்கங்களை பயன்படுத்துவதில் மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆனால் நேரடியாக அவர்களுடைய மார்க்கத்தை வளப்படுத்துகிற அல்லது இஸ்லாத்துக்கு விரோதமாக இருக்கிற முஸ்லீம்கள் வந்து அதை கட்டாயம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிற போது அவைகளை நாங்கள் புறக்கணிக்கலாம். அதில் நாங்கள் புறக்கணிப்பதன் மூலம் அது அவர்களுக்கு சில வேளை பாதகமாக கூட அமையலாம். உதாரணமாக சொல்ல போனால், ஒரு வங்கி இருக்கிறது, அந்த வங்கியின் மூலம் பணப்பரிமாற்றம் செய்யப்படுகிறது, ஆனால் அந்த வங்கியினுடைய வருவாய் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக செயற்படுகின்றதுன்னு சொன்னால் அந்த வங்கியை நாங்கள் தவிர்க்கலாம் உதாரணத்திற்கு. அதே போன்று ஒரு உணவுச்சாலை இருக்கிறது, அந்த உணவுச்சாலை முஸ்லீம்களுடைய பிரச்சாரத்துக்கு எதிராகவும் அல்லது கிறிஸ்தவர்களுடைய நலன்களுக்காகவும் இப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் அதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் தவிர்த்து கொள்ளலாம். அதே போன்றுதான் இப்படியான சாஃப்ட்வேர்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாக முஸ்லீம்களுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர்கள் இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். என்றால் ஏராளமான சாஃப்ட்வேர்கள் இருக்கிறது. இப்படி இந்த யூதர்களுடைய அல்லது நாங்கள் சொல்லக்கூடிய முஸ்லீம் விரோத சக்திகளுடைய இப்படியான சாஃப்ட்வேர்களை நாங்கள் பயன்படுத்துவதிலிருந்து தவிர்ந்து கொண்டால் அது எங்களுடைய எதிர்ப்பை அவர்களுக்கு காட்டுவதாகவும் அது சில நேரங்களில் அவருடைய பொருளாதாரத்திலும் அது வீழ்ச்சியை ஏற்படுத்தலாம் என்ற அமைப்பில் தான் அணுக வேண்டுமே தவிர, யூதர்களுடைய படைப்புகள், அவர்களுடைய உருவாக்கங்கள், அமெரிக்கருடைய படைப்புகள், உருவாக்கங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் புறக்கணித்து இந்த உலகத்தில் வாழ முடியாது, அது ஒரு பிழையான ஒரு கோட்பாடு, அப்படி நாங்கள் சிந்திக்கவும் கூடாது.